குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்களில் வந்துவிடும் தூரத்தில் இருக்கிறது. இன்னொரு 100 நாட்கள் கூட இல்லை என்று சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் தேசிய அளவில் தனது தொண்டர்களை எச்சரித்திருக்கிறார். இங்கே தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் கணக்குகளோடு தீவிரமாக இயங்க ஆரம்பித்து விட்டன. அந்த வகையில் திமுக சார்பிலே பல்வேறு வகையான பட்டியல்கள் சேகரிக்கப்பட்டிருக்கின்றன. உளவுத்துறை மூலமாக ஒரு பட்டியல் சேகரிக்கப்பட்டுள்ளது. சபரீசன், முதல்வருடைய மாப்பிள்ளை சபரீசன் நடத்தும் நிறுவனம் சார்பாக ஒவ்வொரு தொகுதியிலும் யார் யார் வேட்பாளராக தகுதி பட்டியலில் இருக்கிறார்கள் என்ற வகையிலே அவர்கள் வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 பேர் கொண்ட ஒரு பட்டியலை முதல்வரிடம் கொடுத்துள்ளார்கள். இதையெல்லாம் சேர்த்து, அதாவது கடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கூட முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை வெளியிட்டார். அதாவது மாவட்ட செயலாளர்களை பார்த்து அவர் சொல்லும்போது, யார் வேட்பாளர் என்னென்னலாம் நீங்கள் யோசிக்காதீங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்று ஒரு தகவலை அவர் மாவட்ட செயலாளர்களுக்கு வெளிப்படையாகவே சொன்னார் அந்த கூட்டத்திலே. அதாகப்பட்டது, திமுக தலைமை வேட்பாளர் தேர்வு பணிகளை ஏற்கனவே தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறது. இது ஆளுங்கட்சியான திமுக. எதிர்கட்சியான அதிமுக இன்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்தது. இன்று காலை நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் ஒரு 1.5 மணி நேரம் தான் நடந்தது. அந்த 1.5 மணி நேரத்திலே எடப்பாடி பழனிசாமி சில விஷயங்களை அங்கே குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். என்னவென்றால், பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்து நாம் முற்று முழுதாக விலகிவிட்டோம். ஆனால் திமுக இன்னும் நாம் வந்து கள்ள கூட்டணி வைத்திருக்கிறோம், நாடக கூட்டணி வைத்திருக்கிறோம் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீர்கள். அவர்கள் மக்களை வந்து குழப்புறாங்க. நம்மளும் பிஜேபியும் மறைமுக கூட்டணி வச்சிருக்கோமோ அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்தில் மக்களை வைத்து அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேட திமுக நினைக்கிறது. ஆனால் அது உண்மையல்ல. நாம் நம்முடைய தலைமையிலே ஒரு வலிமையான கூட்டணி அமைப்போம். நீங்கள் இதை மக்களிடம் எடுத்துச் சொல்லுங்கள். பாஜகவை வெகு விரைவில் விமர்சிக்க தொடங்குவோம். நீங்களும் விமர்சியுங்கள், நானும் விமர்சிப்பேன் என்று அந்த கூட்டத்திலே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். அந்த கூட்டம் ஒரு 1.5 மணி நேரத்திலே நடந்து முடிந்த நிலையிலே அனைத்து மாவட்ட செயலாளர்களும் இன்று மாலை வரை சென்னையில் இருக்க வேண்டும் என்ற உத்தரவையும் அப்போது எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அதன்படி இன்று மாலை 5 மணியிலிருந்து ஒவ்வொரு எம்பி தொகுதிக்கு உட்பட்ட மாவட்ட செயலாளர்களை தனித்தனியாக அழைத்து, ஒரு எம்பி தொகுதி இருக்குன்னா அந்த எம்பி தொகுதிக்கு உட்பட்ட அதில் கட்சி அமைப்பு ரீதியாக எத்தனை மாவட்டம் இருக்கோ அத்தனை மாவட்ட செயலாளர்களோ கூப்பிடுறது. அவர்களிடம் வேட்பாளர் தேர்வு பற்றி கையிலே ஒரு பட்டியலை வைத்துக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி முக்கியமான ஆலோசனையை இன்று மாலை முதல் இரவு வரை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த வீடியோவை நாம் பதிவிட்டு கொண்டிருக்கும் நேரத்தில் கூட ஆலோசனை கூட்டம் நடப்பதாகத்தான் தகவல் வந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்களிடமிருந்து உங்களுடைய எம்பி தொகுதியில் யார் யார் நிற்கலாம் அப்படின்னு ஒரு பட்டியல் கொடுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே கேட்டு வாங்கிவிட்டார். இவர் தனியாக ஒரு தனியார் நிறுவனம் மூலமாக ஒரு சர்வே நடத்தி எடப்பாடி பழனிசாமி ஒரு பிரத்யேகமாக ஒரு பட்டியலை வைத்திருக்கிறார். இந்த 2 பட்டியலையும் வைத்துக்கொண்டு இன்று மாலை முதல் ஒவ்வொரு எம்பி தொகுதிக்கு உட்பட்ட அதிமுக மாவட்ட செயலாளர்களோடு கலந்து ஆலோசித்திருக்கிறார். இந்த ரீதியில் கிட்டத்தட்ட ஏற்கனவே பட்டியலை இறுதி செய்துவிட்டார். வேட்பாளர்கள் யார் யார் என்று எடப்பாடி பழனிசாமி இறுதி செய்துவிட்டார். இந்த நிலையில் மாவட்ட செயலாளர்களோடு ஒரு முக்கியமான ஆலோசனை நடத்தி உங்கள் எம்பி தொகுதிக்கு இவர்தான் வேட்பாளர் என்று இன்றைக்கு தனிப்பட்ட முறையிலே மாவட்ட செயலாளர்களிடம் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்து விட்டார் என்பதுதான் அதிமுக வட்டாரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய முக்கியமான தகவல். அதாவது இன்றைக்கே அதிமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் கிட்டத்தட்ட தயாராகிவிட்டது. மின்னம்பலத்தின் தீவிர விசாரணைக்கு பிறகு அதிலே அதிமுகவுடைய வேட்பாளர் பட்டியலில் முதல் கட்டமாக 20 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை இப்போது நாம் வெளியிடுகிறோம். வடசென்னை, சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து அதிமுகவில் வந்து இணைந்த ராயபுரம் மனோ, தென்சென்னை, 2014 எம்பியாக
இருந்த ஜே ஜெயவர்தன், அதாவது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் மகன், மத்திய சென்னை முன்னாள் எம்பி எஸ் ஆர் விஜயகுமார், அரக்கோணம் முன்னாள் எம்எல்ஏ திருத்தணி ஹரி, கிருஷ்ணகிரி அதாவது முன்னாள் அமைச்சரும் தற்போதைய அதிமுகவின் துணை பொதுச் செயலாளருமான கே பி முனுசாமியுடைய மகன் சதீஷ், கேபிஎம் சதீஷ், தருமபுரியில் முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகனுடைய மகன் சந்திரமோகன், நாமக்கல் தொகுதி அதிமுகவுடைய வேட்பாளராக மோகன் நிறுத்தப்படுகிறார். இந்த மோகன் யாருன்னா, இதுவரைக்கும் ஆக்டிவான அரசியலில் இல்லாதவர், கோழி தீவன தொழில் நடத்துபவர், ஹோட்டல் வைத்திருக்கிறார், எடப்பாடி பழனிசாமியோடு மிக நெருக்கமான தொடர்பில் இருப்பவர், சமீப நாட்களாகனா கடந்த சில வாரங்களாக நாமக்கல் மாவட்டத்திலே, நாமக்கல் எம்பி தொகுதிக்கு உட்பட்ட அதிமுக தலைமை வகிக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளிலே நடக்கக்கூடிய அரசு விழாக்களுக்கும் இவர் அழைக்கப்படுகிறார் என்பது கூடுதல் தகவல். கோவை நாடாளுமன்ற தொகுதி, டாக்டர் ஷர்மிளா சந்திரசேகர், இவர் கோவை மாநகராட்சியின் தற்போது 38வது வார்டு உறுப்பினராக கவுன்சிலராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, கோவை மாநகர் மாவட்ட இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறையுடைய இணை செயலாளராக இருக்கிறார். இவரும் இவரது கணவர் சந்திரசேகரும் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியின் தீவிர விசுவாசிகள் என்பது அங்கே அனைவரும் அறிந்தது. கோவைக்கு இவர்தான் வேட்பாளர். அடுத்ததாக பொள்ளாச்சி தொகுதிக்கு கல்யாண சுந்தரம், மதுரைக்கு ஐடி விங் நிர்வாகியாக இருப்பவருமான ராஜ் சத்யன், சிவகங்கை தொகுதிக்கு முன்னாள் அமைச்சரும் யாதவர் சமுதாயத்தை சேர்ந்தவருமான கோகுலேந்திரா, தஞ்சாவூருக்கு சமீபத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து மீண்டும் அதிமுகவுக்கு சென்ற மா சேகர், இவர்தான் தஞ்சாவூர் அதிமுக வேட்பாளராக இறுதி செய்யப்பட்டிருக்கிறார். இங்கே ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், திருவள்ளூர் தனி தொகுதிக்கு முன்னாள் எம்பி டாக்டர் வேணுகோபால், கரூர் நாடாளுமன்ற தொகுதியிலே யாரை வேட்பாளராக நிறுத்துவது, ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தலுக்குள் செந்தில் பாலாஜி வெளியே வந்துவிட்டார் என்றால் அவருடைய அப்ரோச் வேற மாதிரி இருக்குமே என்பதற்காக தீர ஆராய்ந்து பார்த்து சில பேர்களை பரிசீலித்து பார்த்து கடைசியில் முன்னாள் போக்குவரத்துத்துறை அமைச்சரான எம் ஆர் விஜயபாஸ்கரையே இறுதி செய்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அடுத்ததாக கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு முன்னாள் எம்பி காமராஜ் பெயர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதிக்கு யார் வேட்பாளர் என்றால், சமீபத்தில் முதன்முறையாக தற்போதைய அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் முதல் பெண் மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்ட ஜெயசுதா அவர்கள்தான் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளராக இறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வந்துள்ளன. திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி, அதிலே முன்னாள் அமைச்சரும் இப்போதைய அதிமுகவின் துணை பொதுச் செயலாளருமான நத்தம் விஸ்வநாதனுடைய சன்னில்லா மருமகன் கண்ணன் அவரது பெயர் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு கே சி வீரமணி, முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணியின் பெயர் வேட்பாளர் பட்டியலில் இருக்கிறது. இதுதான் முதல் கட்டமாக அதிமுகவின் 20 நாடாளுமன்ற தொகுதிகளுடைய வேட்பாளர் பட்டியலை இப்போது நாம் மின்னம்பலம் சார்பாக வெளியிடுகிறோம். இதிலே பெண்களுக்கு அந்த இந்த 20 பேர்லேயே திருவண்ணாமலை ஜெயசுதா, சிவகங்கை கோகுலேந்திரா, கோவை ஷர்மிளா சந்திரசேகர் என்று 3 பெண்கள் பட்டியலில் இருக்கிறார்கள். இந்த 20 பேரில் வாரிசுகள் யார் யார் என்று பார்த்தால், ஜெயக்குமாருடைய மகன் ஜெயவர்தன், கே பி முனுசாமியுடைய மகன் கே பி எம் சதீஷ், கே பி அன்பழகனுடைய மகன் கே பி ஏ சந்திரமோகன், இப்படியாக வாரிசுகளும் இருக்கிறார்கள். ராஜன் செல்லப்பாவுடைய மகன் ராஜ் சத்யன், இப்படிப்பட்ட வாரிசுகளும் இருக்கிறார்கள். இப்படியாக அதிமுகவின் வேட்பாளர் பட்டியலிலே முதல் 20 தொகுதிகளுக்கான பட்டியல், அதாவது எடப்பாடி பழனிசாமி இன்று அந்த ஆலோசனை கூட்டத்திலே இறுதி செய்த அந்த பட்டியல் இப்போது நாம் வெளியிடுகிறோம். இதை வெளியான பிறகு இதில் எடப்பாடி பழனிசாமி நினைத்தால்தான் இதில் மாற்றம் இருக்க முடியுமே தவிர வேறு எந்த வகையிலும் இப்போதைக்கான அதிமுகவின் வேட்பாளர் பட்டியலாக
இதுதான் இருக்கிறது. அடுத்த 20 தொகுதிகள் இது கூட்டணி கட்சிகளுக்கு என்னென்ன கொடுக்கிறது, அதை வலிமையான கூட்டணி அமைப்போம் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அதிலும் பாரதிய ஜனதா கட்சி இல்லை என்றும் சொல்லிவிட்டார். அதனால் வேறு எந்தெந்த கட்சிகள் கூட்டணிக்கு வரக்கூடும், ஏனென்றால் இதிலிருந்து வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தொகுதிகள் இன்னும் வர வேண்டியிருக்கிறது. அதே போல் தென் மாவட்டத்திலே ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை மட்டும்தான் இப்போது அந்த இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி கூட்டணி கட்சிகளை மையமாக வைத்து அடுத்தடுத்த தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அதுவும் இன்றைக்கு இறுதி செய்து விடுவார். அந்த ஆலோசனை கூட்டத்தின் இடையே கிடைத்த இந்த முக்கியமான தகவலை மின்னம்பலம் நேயர்களுக்காக இன்று நாம் எக்ஸ்க்ளூசிவாக வெளியிடுகிறோம். அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன், மின்னம்பலம் .com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.